Hello everyone, welcome back to my channel. This is Joe from Brussels. Ellaru Christmas nalla celebrate pannirupinga and new year also on the way. Nama ella adukku ready aayirupom. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒரு ரெசிபி தான் தக்காளி பஜ்ஜி. இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், நீங்கள் ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி ஒரு 4 இருந்தால் போதும். இது மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்படி கட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இந்த தக்காளி பஜ்ஜி வந்து தோசைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் போதும் இது செய்யறதுக்கு. அதிகமான பொருள்லாம் தேவைப்படாது. ஆனியன் ஒன்று வேணும், அதுக்கப்புறம் தக்காளி. நமக்கு எவ்வளோ வந்து கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி, இந்த பச்சை மிளகாவில் தான். நம்ம வந்து மிளகாய் பொடியெல்லாம் இதுக்கு போடக்கூடாது. நீங்கள் க்ரீன் சில்லிக்கு பதிலாக ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து தோசைக்கு தான் பண்ண போகிறேன். தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக நல்லா மேஷ் ஆகி வரும். அதே போல் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். புளிக்கிற தக்காளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இதுக்கு வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க பேர். நிறையா பேருக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாத்திரம் வந்து நான் இந்தியாவிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதில் தான் நான் வந்து இன்றைக்கி தக்காளி பஜ்ஜி பண்ண போகிறேன். இது வந்து இந்த பருப்பு கடையிறது, அப்புறம் இந்த கீரை செய்கிறது, அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மண் பாத்திரத்தில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி பஜ்ஜி. அதை வந்து நல்லா கடைஞ்சி செய்வாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி இதில் தான் நான் செய்ய போகிறேன். பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா அந்த 4 தக்காளி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் தேவையான அளவு போட்டு மூடி வச்சிடலாங்க. உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி இந்த உப்பு சேர்த்ததும் அந்த தக்காளியிலேருந்தே நிறைய தண்ணி வந்து அதுலேயே ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து தக்காளி அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதே போதும் அப்படின்னா வந்து இதை அப்படியே கடைஞ்சி அப்படியே எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து
எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் கடைஞ்சிடுவேன். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். இங்கே பாருங்க, நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டம்ளர், சின்ன டம்ளரில், இந்த டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம கடைய வேண்டியதுதான். அதுதாங்க, இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கடைஞ்சிட வேண்டியதுதான். இது கடையும் போது சிலர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்து போட்டு கடையுவாங்க. ஆனால் என்கிட்ட மத்துலாம் கிடையாது. நான் இந்த மேஷர் வச்சு தாங்க அப்படியே தக்காளி எல்லாம் நல்லா கடைஞ்சி அப்படியே எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தக்காளி பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி எல்லா ஐட்டம் கூடவும் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் நான் சொல்வேன். நல்லா இப்போ கரைஞ்சிட்டேங்க. இந்த டைம்ல வந்து நீங்க உப்பெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி பஜ்ஜி வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சு. சில சமயம் வந்து சில தக்காளி வந்து புளிக்குங்க, அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி பஜ்ஜி ரெடி. இதாங்க என்னோடய நெய் பாட்டில். இதை வந்து நானே வந்து வெண்ணெய் வாங்கி காய்ச்சி எடுத்தது. இங்கே பெல்ஜியமில் பார்த்துட்டிங்கன்னா வெண்ணெய் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பட்டர், சீஸு, இந்த மில்க் ப்ராடக்ட்லாம் ஏகப்பட்டது கிடைக்கும். நான் வந்து அதை பற்றி ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். சீஸ்லேயே வந்து கிரீக்கு, அதுக்கப்புறம் டர்க்கி, நெதர்லாண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்கங்காட்டி அந்த நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வர எல்லா விதமான மில்க் ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். டர்க்கியோட சீஸு, அதுக்கப்புறம் கிரீக் ஸ்டைல் யோகர்ட், டர்க்கி ஸ்டைல் யோகர்ட், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். வெண்ணெய் வாங்கி நான் காய்ச்சின இந்த நெய் ரொம்ப மணக்க மணக்க இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் தான் இன்றைக்கி நான் தோசை சுட போகிறேன். கல் சூடாயிடுச்சு, தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் இங்கே வந்து எவ்வளோ தடவை மெல்ட் பண்ணி வச்சாலும் ஒரு 10 மினிட்ஸில் திருப்பியும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால் இப்படி ஹீட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தோம்னா அது அப்படியே மெல்ட் ஆகிருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான தக்காளி பஜ்ஜி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தோசை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.